வணக்கம் பீவர்ஸ் பனங்கிழங்கு அப்படின்னா என்ன அதை எப்படி சாப்பிடலாம் பனங்கிலங்கை சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பனங்கிழங்கு அப்படிங்கிறது டேரக்டா அப்படியே மரத்திலிருந்து கிடைக்கிறது கிடையாது பனமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பணம் பலத்தை மண்ணில் புதைச்சிட்டோம்னா ஒரு சில மாதங்களிலே முளைவிட்டு வர ஆரம்பிச்சிடும் இப்படி முளைவிட ஆரம்பித்த உடனேயே அதனை தோண்டி பார்த்தோம்னா நீளமான குச்சி போல இருக்கும் அதுதான் பனங்கிழங்கு இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் தோலை நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு சிறிது உப்பு மஞ்சள் போட்டு வேக வைக்கணும் வெந்த கிழங்க பிறகு அதன் நாரை மட்டும் நீக்கி விட்டு அப்படியே சாப்பிடலாம் இல்லாட்டினா வெந்த கிழங்கு கொஞ்சம் ட்ரையான பிறகு அது கூட பூண்டு சீரகம் மிளகாய் உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி உருண்டை உருண்டைகளாக பிடிச்சி சாப்பிட்லாம் இப்படி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொதுவாக கிழங்கு வாய்வை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது கூட நம்ம பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது இந்த வாய் தோலை பிரச்சனை வந்து வராது வேற என்ன மாதிரிலாம் அந்த இந்த கிழங்கை வந்து பயன்படுத்தி சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனங்கிழங்கை அப்படியே தோலோடு அவிச்சிட்டு வெந்த பிறகு அதன் தோலை மட்டும் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நன்கு காய வைக்கணும் நன்கு காய்ந்த பிறகு மாவரைக்கிற மிஷினில் கொடுத்தோம்னா பனங்கிழங்கு மாவா நமக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க இதை பயன்படுத்தி கூழ் கஞ்சி தோசை என விதவிதமா காலை உணவுகளை செய்து சாப்பிட்டு வரலாம் ரொம்பவே உடலுக்கு நல்லது யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒல்லியா இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் எடை வந்து அவங்களுக்கு விரைவில் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பன்கிழங்கு உடல் சூட்டை குறைக்கக்கூடியது அதிக உடல் உஷ்ணத்தினால் அவதிப்படுறவங்க இந்த பன்கிழங்கு சாப்பிட்டு வர உடல் உஷ்ணம் குறையும் அடுத்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை அவதிப்படுறவங்க இந்த பனங்கிழங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக இயக்கி மலச்சிக்கலை வந்து போக்கும் பலகீனமான கர்ப்பப்பை உடைய பெண்கள் தேங்காய் பாலுடன் பனங்கிழங்கு மாவு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பை வலுபெறும் அதிக இரும்புச்சத்து கொண்டது இந்த பனங்கிழங்கு அப்படிங்கிறதுனால இரும்புச்சத்து குறைபாடு நாள் உண்டாக இரத்த சோகை பிரச்சனையை வந்து குணமாகும் இரத்த சோகை பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பன்கிழங்கை சாப்பிட்டு வர இரத்த சோகை குணமாகும் அதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் சர்க்கரை நோயாளிகளும் இந்த பனங்கிழங்கு வந்து தாராளமா சாப்பிட்டு வரலாம் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த கிழங்கையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பன்கிழங்குல இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் இன்சுலின் உற்பத்தியை வந்து தூண்டி இன்சுலினை வந்து சுரக்க செய்யும் ஸோ இதன் மூலமாக வந்து ப்ளட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு சீராக வைத்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளும் இந்த பனக்கிழங்கு வந்து சாப்பிட்டு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது இந்த பனங்கிழங்கு பசும்பாலுடன் பனங்கிழங்கு மாவு சேர்த்து காய்ச்சி பிறகு அந்த பாலை குழந்தைகளுக்கு கொடுத்து வர குழந்தைகளின் உடல் வளர்ச்சி அதிகரிக்கும் உடல் வலிமை பெறும் இந்த சீசனில் அனைவருமே அவசியம் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உணவு இந்த பனை கிழங்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ தெருவர கடைகள் மற்றும் பீச்சுகளில் அதிகம் இதை வச்சு விற்பாங்க ஸோ கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு